श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृत्यपरिकन्ताय तिरजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानक्षणस्वरूपम् विज्ञानविस्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देः वृन्दावनचरं वल्लवेचनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयादिशरतश्चाध्येष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मकृता यादिकवये मोक्ष्यन्ति यत्सौरेः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्यत कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतम् आपत्त्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्य वरुध्यते प्रकृतिभिः शुश्रूषभिस्तक्षणातैः निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रथमालयम् मुहुरहोरधिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयते। श्रीमद्भागवतत्ल இப்பொழுது மூணாவது ஸ்கந்தத்துல விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த சம்வாதங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். விதுரர் மைத்ரேயனிடத்துல தனக்கு என்னென்ன சம்சயம் வருதோ அந்த சம்சயத்தெல்லாம் கேட்கிறார். இதுக்கெல்லாம் நீர் தான் சமாதானம் சொல்லணும், பதில் சொல்லணும்னு மைத்ரேயனிடத்துல பிரார்த்தனை பண்றார் விதுரர். அவர் கேட்க செய்ய சிலதெல்லாம் கேட்கிறார். லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், இந்த சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டின்றது எப்படி ஏற்படுறது என்பதை பத்தி கேட்டார். அதோடு இல்லாத இப்படி பெருமானுடைய வம்சம், இந்த அவதார வம்சத்துல இதெல்லாம் எப்படி எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் பத்தி சொல்லணும் என்று சொல்றார். எத்திர புத்திரைச்ச பௌத்திரைச்ச நத்ரபி சக கோத்ரதேகி பிரஜா விசித்திர கிருதேக ஆசன்னே யாபிகி இதம் ததம். இந்த லோகத்துல புத்திர பௌத்திராதி ரூபமான வம்சக்கிரம ரூபத்துல இப்படிப்பட்ட சிருஷ்டின்றது பரம்பரையா வந்திருக்கேன். இது எப்படி வந்தது, இது என்னத்துல எங்கேருந்து சொல்லிருக்கு, என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. பிதிருதேவதைகள் எல்லாம் நாம பூஜிக்கிறோம், அவர்களுடைய பூஜிக்கிற கிரமம் எப்படி வருது, அவளை பூஜனை பண்ணதுனால வரக்கூடிய பலன் என்ன என்பதை கேட்கிறார் அவர். அதோடு மாத்திரமில்ல, சர்காஷ்சைவான் சர்காஷ்ச மனோன் மன்வந்தராதிபானே பிரஜாபதினான் சபதிஹி சக்னத்தே கான் பிரஜாபதின். ஒவ்வொரு மன்வந்தரும் ஒவ்வொரு மனோன்னு சொல்லி சொல்றோம். வைவசம் இப்ப நடக்கிறது வைவசத மன்வந்தரம், அந்த மாதிரி எத்தனையோ மன்வந்தரத்துல இருக்கச்சு. எந்தெந்த மன்மந்திரங்கள்ல யார் யாரெல்லாம் மனுவா இருந்தா, அப்போ அதுல வந்த சிருஷ்டிகள்லாம் எப்படி இருந்துருக்கு, அப்போ அதே மாதிரி இங்க திரியக்காக பட்சிகளாக மனுஷனாக தேவதைகளாக ஊர்வனவாக பரப்பனவாக இப்படி எல்லாம் இந்த சிருஷ்டியெல்லாம் ஏற்படுறது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எப்படிப்பட்ட சிருஷ்டியெல்லாம் ஏற்படுறது, வர்ணாசிரம விபாகங்கள், வர்ணாசிரம விபாகம்னு சொல்லிச்சு பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரன்னு சொல்லக்கூடிய வர்ணங்கள், ஜாதி வியவஸ்தை எப்படி ஏற்பட்டது, அதே மாதிரி ஆசிரமம் பிரம்மச்சரி ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சந்யாசாசிரமம்னு சொல்லக்கூடிய ஆசிரமங்கள்லாம் எப்படி அந்த பிரிவு ஏற்பட்டது, அதுல அந்தந்த தர்மங்கள் பிராமண தர்மம் என்ன, க்ஷத்ரிய தர்மம் என்ன, வைசிய தர்மம் என்ன, சூத்ர தர்மம் என்ன, அதே மாதிரி பிரம்மச்சாரியனுடைய தர்மம் என்ன, கிரகஸ்தனுடைய தர்மம் என்ன, தர்மம் தர்மம்னா அவ செய்ய வேண்டிய கடமைகள்னு அர்த்தம், அவதைகள்லாம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி யாகம்லாம் பண்றதுன்னு வரச்சு இந்த யாகத்தை எப்படி பண்றது,
யாகத்துல ஆராத்தியமான தேவதை யாரு இதெல்லாம் பத்தி எனக்கு விஸ்தாரமா சொல்லி சொல்லணும், இதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன் நானு. அதே மாதிரி காலம், கிரகம், நட்சத்திரங்கள் இவைகளினுடைய ஒரு ஒரு சுத்தி வரத்தினால வரக்கூடியதான காலம்ன்றது, இந்த காலத்தினுடைய ஒரு பரிணாமம் என்ன, அதனுடைய சுவாவம் என்ன, அதே மாதிரி இன்னும் மேல மேல வரக்கூடியதாக இருந்துருக்கிற உபாசகர்களுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் பத்தி எனக்கு நேர் உபதேசம் பண்ணணும்னு மைத்ரேயரை பார்த்து விதுரர் கேள்வி கேட்கிறேன். அதை கேட்ட உடனே அதுக்கு மைத்ரேயர் சொல்ல போற பதில தான் நாம இன்னைக்கு தினத்துல பார்க்க போறோம். மைத்ரேயர் விதுரரை ஸ்தோத்திரம் பண்றேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் உமக்கு வந்தது ரொம்ப விசேஷம் என்பதாக. சத் சேவனியோ பத பூர்வம்சக எல் லோகபாலகாம் பகவத் பிரதானகாம் பபூவிசேகாஜித கீர்த்திமாலாம் பதே பதே நூதன எஸ்ய பீக்ஷணம் சத்சேவனியோ பத பூர்வம்சக. இந்த பகவத்கதை கதையில ஒரு பிரவர்த்தி ஏற்பட்டிருக்கு உமக்கு, இதை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் உமக்கு வந்திருக்க, இது ரொம்ப ரொம்ப விசேஷம். உமக்கு நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றதுக்காக தான் இப்ப நான் சொல்ல போற சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். நானு புருவம்சத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாமே, புருவம்சத்துல பிறந்திருக்கிறவாளுக்கு எல்லாமே அவள்லாம் சத்துக்களாக இருந்துருக்கிறதுனால பகவான் விஷயத்துல அறிந்து கொள்ளணும்ன்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படும். அவ மொத்த பேரும் பகவத் பிரதானகான்னு சொல்லி சொல்ற பகவானான சாட்சாத் சிவன் நாராயணனே பிரதானன், அவன்தான் உபாயம், அவன்தான் பலமாகவும் இருக்கான்ற எண்ணத்தோட இருக்கிறவா. அப்படிப்பட்ட அந்த குருவம்சத்தை சேர்ந்தவராக நேரம் இருந்துட்டு இருக்கிறபடினால உமக்கு விதுரருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருது, நல்ல விஷயத்த கேட்கணும்னு எண்ணம் வந்தது இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் சாதாரணமா பதில் சொல்ல முடியாது. சோகம் ரணாம் சொல்ல துக்காய துக்கம் மகத்கதானாம் விரமாய தஸ்ய பிரவர்த்தையே பாகவதம் புராணம் எதாக சாட்சாத் பகவான் ரிஷிப்பா. பாகவத புராணம் இருக்க அத சொன்னாக்க அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதை தெரிஞ்சுட்டா போறோம்னு சொல்லி சொல்ற. இந்த பாகவத புராணம்ன்றது இருக்க ரெண்டு விதமா சொல்லப்படுறது, அதாவது அல்ப சுகத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த பாகவத புராணம். இந்த பாகவத புராணத்தை நாம கேட்டமானாக்க இது நமக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படும்னு அர்ப்பணர் சொல்ற. இந்த பாகவத சம்பிரதாயம் ரெண்டு விதமா இருக்கு. ஒரு விதம் என்னன்னா பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு அது பிரம்மா நாரதர் வியாசர் இவ மூலமாக வந்து அதுவே வியாசரால சொல்லப்பட்டதாக இருந்து அது தசலக்ஷணமாக சுகர் தெரிஞ்சுண்டு அதை பரீட்சித்த மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணது, அது 18,000 சங்கே கூடி இருக்கிறது. இது ஒண்ணு. இது இன்னொரு விஷயமான பாகவதம் என்னன்னாக்க சங்கர்ஷணத்திலிருந்து சங்கர்ஷணத்திலிருந்து ஆரம்பிச்சு சனத்குமார சாங்காயன பாராயணம். சனத்குமார பிரம்மா முதல்ல சொல்ல முதல்ல சிருஷ்டி பண்றேன், சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாரன்னு 4 பேரை சிருஷ்டி பண்றேன். அவள்லாம் இயல்பாகவே பிரம்மாண்டத்திலேயே நிவர்த்தி தர்மத்திலேயே ஈடுபடுறவாளா இருந்திருக்கா. அவளை பார்த்து நீ மேல மேல நீ சிருஷ்டி பண்ணுனா எனக்கு இதெல்லாம் வேணாம்பா, இந்த காரியெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவ சொல்லி விடுறா. அவளுக்கு மோட்சத்துல மோட்சம் போறதுலயே எண்ணம் இருக்கிற அப்படின்னால அவ கேள்வி கேட்டு அவ மூலமா தெரியறது இன்னொரு சம்பிரதாயம், அது அந்த பாகவத சம்பிரதாயத்துல வருது இன்னொரு சம்பிரதாயம். அது எப்படி வருதுன்னாக்க
சனத்குமாரருக்கு அந்த சனத்குமார சாங்கியானத்துல இருந்து பராசரருக்கு சொல்லி பராசரர் மைத்ரேயருக்கு வந்து அந்த மைத்ரேயர் மூலமாக இப்ப இவருக்கு விதுரருக்கு உபதேசம் பண்றதுன்றது ஒரு வழி. இப்படி ரெண்டும் ஒரே விஷயம் ஒண்ணுதான், ரெண்டு விதமான பிரவர்த்தனம்ன்றது இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சங்கர்ஷண பிரபுத்திகள் அவளுக்கு வந்த அந்த பிரவர்த்தனத்தை அவ மூலமா வந்த விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். இங்க ஆசீன முருகம் பகவந்த மாத்யம் சங்கர்ஷணம் தேவமகுண்டசத்வம் விவித்சவஸ்தத்வமதபரஸ்ய குமார முக்கியா முனயோன்வபிருச்சந்தே ஸ்வமேவ திஷ்ணிம் பகுமானயந்தம் யம் வாசுதேவாபிதமாமனந்தி பிரத்யக்ருதாட்சாம்பூச கோஷமீஷம் உன்னீலயந்தம் விபுதோதயாஜ. இப்படி சனத்குமார சங்கர்ஷணர் பிரார்த்தனை பண்ணி அவர் மூலமாக வரக்கூடிய பாகவதம் அந்த விருத்தாந்தத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. முகு கிருணந்த வச்சசானுராக ஸ்கலத்வதேனாஸ்ய கிருதானி தஜ்ஞாஹ கிரீட சாஹஸ்ர மணி பிரவேக பிரத்யோதிதோத்தாம பணா சஹஸ்ரம். இங்க என்னன்னு கேட்ட, பெருமாளுடைய ஒரு பெரிய விசேஷத்தை சொல்ற. அதாவது பாகவத சிரவணார்த்தம் சத்தியலோகத்திலிருந்து பாதாளத்துக்கு இறங்கி வந்து நிரந்தரம் அந்த கங்கா மத்தியத்திலேயே அவதீர்ணாளாக இருந்துட்டு இருக்கிறவா, அதுல தீர்த்தமாடி அதுலேருந்து அந்த ஜலத்தோட அந்த தீர்த்தமான ஜலத்தால ஈர தலையோடு அப்படியே இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஜட்டா கலாபங்களோட சரணோபதானம் உபஸ்பிருஷந்த இந்த அந்த பெருமாளுடைய திருவடிய திருவடிக்கு தாங்கின் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த பத்மத்தை அந்த பாதபீடத்தை தொட்டுண்டே நமஸ்கரிச்சுண்டே அந்த பத்மத்தை அகிராஜ சங்கர்ஷணசிய கன்யாக வரார்த்தாக இவெல்லாம் அந்த சங்கர்ஷனுடைய கண்ணை பத்திக்காம சப்ரே பிரேமையோட கூட பல உபகாரங்களோட அர்ச்சந்தி அவெல்லாம் அர்ச்சிக்கிறவர்களாக இருந்தான்னு அர்த்தம். இப்படி ஆச்சாரியாளிடத்துல விதிவத்தாக போய் பிரார்த்தனை பண்ணி கேட்டு அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றது சாஸ்திரம். அதாவது எந்த பகவத் விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, வேதாந்தமாக இருந்தாலும் சரி, இவைகளை விதிவத்தை தெரிஞ்சுக்கணும். நாம பாட்டுக்கு கதை கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது, அந்த பாகவத புராணம் கேட்கச்சு சஸ்ரத்தாகமாக. இதுல வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்ல போறோம், வேதாந்த விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்க போறோம், நமக்கு இது ரொம்ப பிரதானமானது என்பத நாம புரிஞ்சுட்டு நாம தெரிஞ்சுக்கணும்ன்றது இந்த இடத்துல சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்க சொல்ற உதாப்ளுதம் விஸ்வமிதம் யதாசைத்தே தன்னித்ரையா மீளித திருங்கமீளையதே அகீந்திர தல்பேதி சயான ஏகா கிருதக்ஷணா ஸ்வாத்மரதா வகீனா. மகாப்பிரளய காலம் எங்க பார்த்தாலும் ஒரே ஜலத்தாலேயே மூடி இருக்கு. அந்த சமயத்துல பெருமாள் மாத்திரம் முயச்சுட்டு இருந்துட்டு இருக்கேறாம். அகீந்திர தல்பேதி சயான ஏகா ஏகா ஒத்தரே ஒத்த அந்த ஒத்தரே ஒத்த அகீந்திர தல்பாதிசயான் சேஷசாயியாக இருந்துட்டு இருக்கவர் அவர் படிச்சுட்டு இருக்க. அந்த காலத்துல செய்ய வேண்டிய ஜெகத் வியாபாரத்தை பத்தி நினைச்சுட்டு இருக்க. உறங்குவான் போல் யோக நித்ரை செய்பவர்னு சொல்ற பெருமாள் யோக நித்ரையில இருந்துட்டு இருக்க. மீதி பேர் பார்க்கச்சே அவ தூங்குற மாதிரி தோணும், பெருமாள் தூங்குற மாதிரி தோணும். வஸ்துதா பெருமாள் யோக நிதிரையில இருந்துட்டு இருக்கிறான். அப்போ எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம். உவாச தஸ்மின் சலிலே பதேஸ்தே யதா அனலஹா தாருஷு ருத்த வீரியஹா.
நெருப்புடைய சுவாவம் என்ன? கட்டையெல்லாம் எரிக்கிறது தான் சுவாவம் அதுக்கு. ஆனா அதே நெருப்பே தன்னுடைய சுவாவத்தை விட்டுட்டு அந்த நெருப்புல அந்த கட்டையிலேயே இருக்கு. அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். இந்த கட்டைய நாம மதனம் பண்ணமானாக்க, அதை கடைஞ்சமானாக்க, கட்டையில இருந்து நெருப்பு வருது. நேத்தி ஏதோ ஒரு இதுல பார்த்தேன் நானு, ஸ்ரீரங்கத்துல இப்ப ஒரு வாஜ்பாய் யாகம் நடக்க போறது போல் இருக்கு, இல்ல இப்ப நடந்துட்டு இருக்குதோ, இப்ப 29ஆம் தேதியில இருந்து ஆரம்பம்னோ ஏதோ போட்டிருந்தது. பெரிய யாகம், வாஜ்பாய் யாகம் பண்றதுன்றது சாமான்யமான விஷயம் இல்ல. அந்த யாகத்துல அக்னி மதனம் பண்றது, இந்த வெச்சி குச்சி எல்லாம் கீண்டு இதெல்லாம் இந்த நெருப்பெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அக்னிய சாட்சாத்த அந்த கட்டையில இருந்து மதனம் பண்ணணும். அது பார்த்தாலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது பாக்குறதுக்கு பக்தி சிரத்தையோட நாம மதனம் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரம் அதுல இருந்து அக்னி பகவான் சாட்சாத்காரம் ஆயிடும். அந்த மாதிரி வரைச்சே நெருப்பு என்ன பண்றதுன்னாக்க, தனக்கு உண்டான தாகத்துவ சக்தி, அத கொழு கட்டைய கொளுத்துற சக்தி இருக்க, அத மறைச்சுண்டு அந்த கட்டையிலேயே இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருனாக்க, லோகம் மொத்தத்தையும் படைச்சு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ற சக்தியோட இருந்துட்டு இருக்கிற பெருமாள் ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி இந்த ஜலத்துல அவர் பாட்டுக்கு அவரும் ஒத்தன்மாராக அவர் படுத்திருக்கு. இதுதான் இங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கும். இப்படி இருக்கிற பெருமாள் சிந்தை பண்ணிடறார், அவர் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தாராம் என்ன பண்ணலாம் என்று. சதுர்யுகாணாஞ்ச சஹஸ்ரம் அப்சு ஸ்வபன்னு ச யோகேரிதையா ஸ்வசக்தியா காலாட்சையா சாதித கர்ம தந்திரஹா லோகான் நிபீதான் ததிருஷே ஸ்வதேஹே. ஒரு 4 யுக கால பரியந்தம் அவர் பாட்டுக்கு அப்படியே யோக நித்திர புரிஞ்சுட்டு இருந்தாராம். அவருடைய திருமேனிக்குள்ள சமஸ்த தத்துவங்களும் அடங்கி இருந்திருக்கு. எல்லா லோகங்களும் எல்லா ஜீவன்களும் எல்லாமே பெருமாளுடைய திருமேனிக்குள்ள இருந்திருக்கு. இதுல சத்காரியவாதி அசத்காரியவாதின்னு ரெண்டு விதமா வேதாந்திகளை சொல்லுவோம். சத்காரியவாதின்னாக்க ஏற்கனவே ஒரு வஸ்து கூட புதுசா உண்டாருது இல்ல, ஏற்கனவே இருக்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு உண்டாருதுன்றது சொல்றது. இது சத்காரியவாதி. அசத்காரியவாதின்றவா என்னன்னா, ஏற்கனவே இல்ல புதுசா உண்டாருதுன்னு சொல்லி சொல்றா. நாமெல்லாம் சத்காரியவாதிகள். இப்ப இந்த ஜீவன் எல்லாம் எப்பவும் இருக்கிறது. ஜீவன் நிச்சயம், பிரகிருதியும் நிச்சயம். மகாப்பிரளய காலத்துல இவைகளுக்கு வெளிப்பாடு இல்லாத இருந்துருக்கு. அதுக்கு வெளிப்பாடு வருது இப்போ. அந்த வெளிப்பாடுதான் சிருஷ்டின்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொல்றான். அசத்காரியவாதின்றவா என்ன சொல்றான்னா, ஒண்ணுமே இல்லை அது புதுசா உண்டாருதுன்னு சொல்லி சொல்றான். எல்லா பதார்த்தமும் இப்ப கடரூபமான ஒரு பதார்த்தம் இருக்கு. கடம்ன்றது ஒரு குடம், இந்த குடம்ன்றது புதுசா உண்டாருதுன்னு சொல்றான். நாம என்ன சொல்றோம்னாக்க, மண்ணினுடைய அவஸ்தாந்தரம், மண்ணினுடைய வேறு ஒரு நிலைப்பாடு தான் அதுக்கு குடம்னு பேர் வச்சிருக்கோம். உண்டையா இருக்கச்சு அதுக்கு மண்ணுன்னு சொல்றோம். அது ஜலத்தோட சேர்ந்து அதை பிசிஞ்சு ஒரு ரூபத்தை உண்டு பண்ணுவானா அதுக்கு குடம்னு சொல்லி சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே வஸ்து தான். அதுக்கு ஒரு நிலைப்பாடு அவஸ்தாந்தரா பத்தி, ஒரு தங்கம் இருக்கு கட்டியா இருக்குச்சு அது வெறும் தங்கம்னு சொல்லி சொல்றோம். அந்த தங்கத்தையே அதை உருக்கி ஒரு செயினா ஆக்கினோம்னா அது சங்கிலின்னு சொல்லி சொல்றோம். சங்கிலின்றது தங்கத்தினுடைய வேற ஒரு நிலைன்னு அர்த்தம். அந்த மோதிரம்ன்றதும் தங்கத்தினுடைய வேற ஒரு நிலைன்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் நம்மளாம் சத்காரியவாதி, ஏற்கனவே இருக்கிறது தான் இப்ப இந்த ரூபமா பரிணமிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். சில பேர் நையாய்கள்லாம் அசத்காரியவாதிகள், ஏற்கனவே இல்ல இது புதுசா உண்டாருதுன்னு சொல்லி சொல்றவா. இப்ப பெருமாள் தன்னுடைய
திருவயிற்றுக்குள்ள அவருடைய உதரத்துக்குள்ள எல்லா லோகத்தையும் அடக்கி வச்சிருக்கார். அந்த காலத்துல மகாப்பிரளய காலத்துல ஒரு நாலு யுக காலம் பர்யந்தம் அவர் வாய்மூண்டு இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய சக்தியினால கிரியினால அவரே யோசனை பண்ணி எப்படி சிருஷ்டி பண்றதுன்றத பத்தி யோசனை பண்றேன். அவர் அப்ப சிருஷ்டி பண்ணச்சே அவர் என்ன பண்றாருன்னா சசியார்த்த சூக்மாபி நிவிஷ்ட திருஷ்டேகே அந்தர்கதோர்த்தோ ரஜசா தனியான் குணேன காலானுகத்தேன வித்தா சூஷ்யம் ததாபித்யத நாபிதேசாத். அந்த பெருமாளுடைய நாபிதேசத்திலேந்து சூக்மதரஹா அர்த்தா பூத சூக்மாபிக்கும் காலான்னு வந்து அது வந்து ரஜசா குணேன வித்தா ரஜோகுணத்தினாலே சேர் ரஜோகுணத்தோட சேர்ந்ததாக இருந்துருக்கு. அது அவருடைய பெருமாளுடைய திருமேனியிலிருந்து ஒரு தாமர புஷ்பமாக அது வெளியில குளியில கிளம்பிட்டு பெருமாளுடைய நாபியிலிருந்து கமல ரூபமாக வெளியில வந்தது. அதுல இருந்து கதம்பூதகன்றது ச பத்மகோசா சகசோத திஷ்டத்தை காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோச்சிஷா தத் சலிலம் விசாலம் வித்யோதயன் அர்க்க இவாத்மயோனி. எங்க பார்த்தாலும் ஒரு ஜலம், அந்த ஜலத்துக்கு நடுவுல ஒரு அற்புதமான ஒரு தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பம் எப்படி இருக்குன்னாக்க அந்த இருட்டு போய் போய் உதயத்துல ஒரு சூரியன் உதயமானா எப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் இருக்குமோ அப்படிப்பட்ட தேஜஸோட அந்த எல்லா இடத்துலையும் பிரகாசமானமாக அந்த தாமர புஷ்பம் இருந்துதான். பல்லோக பத்மம் சௌஷ விஷ்ணு பிராவி விசது சர்வகுணாவபாசம் தஸ்மின் ஸ்வயம் வேதமயோ விதாதா ஸ்வயம்புவம் எம் பிரவதந்தி சோபூத். பெருமாள் அந்த ஸ்வயம்பூன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரம்மாவை சிருஷ்டி பண்ணேர்னு அர்த்தம். பிரம்மாவை சிருஷ்டி பண்ற எப்படின்னா அந்த பத்மத்துல இருந்து உண்டு பண்ண அந்த தாமர புஷ்பத்துல பிரம்மா உண்டான. அப்போ தஸ்யாம் சாம்போருஹ கர்ணிகாயாம் அவஸ்திதா லோகம் அபஸ்யமான பரிக்ரமன் வியோம்னி விவுத்த நேத்திரா சத்வாரி லேபேன திசம் முகானி. பிரம்மாவை சிருஷ்டி பண்ண, பிரம்மாவை சிருஷ்டி பண்ண உடனே பிரம்மா அந்த தாமர புஷ்பத்துல உட்காந்துட்டு இருக்கு. உட்காந்துட்டு நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பாக்குறேன், ஒண்ணுமே தெரியல அவருக்கு, எதுவுமே புரிஞ்சுக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. சரி இந்த பக்கம் பாக்குறாரு, அந்த பக்கம் பாக்குறாரு, எல்லா பக்கமும் பாக்குறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நாலு முகத்தை பெருமாள் கொடுத்தேரான். இந்த ஒரு முகத்தால திருப்பி திருப்பி பார்க்க வேண்டாம், நாலு பக்கத்துல இருக்கிறதையும் நாலும் பாக்கட்டும் என்ன, நாலு முகத்தை கொடுத்தேரா. நாலு முகத்தை கொடுத்தாலும் கூட அவரால் எதுவும் புரிஞ்சுக்க முடியுது. தான் எதுக்காக சிருஷ்டி பண்ணோம், தான் எங்கேருந்து வந்தோம், யார் நம்மளை சிருஷ்டி பண்ணா ஒன்றும் தெரியலையா. சரி நாம என்ன பண்ணி பார்ப்போம் பார்த்தா, எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம். சரி ஜலமா இருந்திருக்கு, சரி பார்ப்போம். இதுக்கு பார்த்தா ஒரு நாபி அந்த அந்த தாமர புஷ்பத்துக்கு ஒரு நாளம் வருதுன்றிருக்கு. சரி அந்த நாளத்துள்ள பிரவேசிச்சு பார்த்து இது எங்கேருந்து வந்திருக்குன்னு இதனுடைய ஆரம்பத்தை பார்த்து அது மூலமா நாம எதனா தெரிஞ்சுக்கலாமான்னு பிரம்மா அந்த நாளத்துள்ள பிரவேசிச்சு பாக்குறான். அந்த நாளத்துள்ள பிரவேசிச்சு பார்த்தாலும் கூட கீழ் வரைக்கும் போனாலும் அவருக்கு ஒண்ணுமே தெரியலையா, அதனுடைய மூலத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியல. இந்த பக்கம் பார்த்தாலும் புரிஞ்சுக்க முடியல, மிருணாள கௌராயத சேஷ போக பரியங்க ஏகம் புருஷம் சயானம் பணாத பத்ராயுத மூர்த ரத்னத்யுபிஹி ஹதத்வாந்த யுகாந்தோதயே பிரேட்சாம் க்ஷிபந்தம் ஹரிதோபலாத்ரேஹே
सन्ध्याब्धनीवेरुरुक्ममूर्ध्नः रत्नोदधा रौषधि सौमनस्य वेणुभुजाङ्घ्रिपाङ्घ्रेः इप्पडिल्लाम् नम्मळाल நம்மளுடைய முயற்சியினாலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும்னு நினைச்சார் இதுவரைக்கும் பிரம்மா. ஆனா அவருடைய முயற்சி சபலமாகல. சரி, இதனால நம்மளால புரிஞ்சுக்க முடியாது நாம எதுக்காக கிரிட்டிக் பண்ணப்பட்டோம், நம்மளுடைய காரியம் என்ன, நாம எங்க இருக்கோம், யாரால கிரிட்டிக் பண்ணப்பட்டோம், இது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க இது சாட்சாத் எம்பெருமானை தான் தபஸ் பண்ணி அவர் மூலமா தான் நாம தெரிஞ்சுக்கணும். ஆகையால அந்த எம்பெருமானையே பிரம்மா தபஸ் பண்றேன், அவர் வந்து தியானம் பண்றேன். பும்சாம் ஸ்வ காமாய விவிக்த மார்க்கைஹி அபியர்ச்சதாம் காமதுகாங்கிரி பத்மம் பிரதர்ஷயந்தம் கிருபையா நகேந்து மயூக பின்னாங்குழி சாரு பத்திரம் முகேன லோகார்த்தி ஹரஸ்மிருதேன பரிஸ்புர குண்டல மண்டிதேன சோணாயிதேனாதர பிம்ப பாசா பிரத்யர்கயந்தம் சுனசேன சுப்ரா. அந்த பெருமாளுக்கு பெருமாள் சாட்சாத்காரனார் தான். இதனால் வரைக்கும் தன்னுடைய முயற்சியினால நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததுன்னாக்கா நாம தெரிஞ்சுக்கலாம்னு நாம நினைச்சோம்னாக்க அப்ப பெருமாள் உடனே ஓடி வந்துருவே நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. இப்படி பெருமாளுடைய அனுகிரகத்தினால நாம எங்கேந்து உண்டானோ, யாரு நாம, என்னன்றத நாம தெரிஞ்சுக்கோன்னு பிரம்மா பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணச்சே, அவரை தியானம் பண்ணச்சே, பெருமாள் சாட்சாத்காரம் ஆயிட்டேதான். பெருமாள் சாட்சாத்காரமா இருக்கு, எப்படி சாட்சாத்காரம்னு பாக்குறேன். காமாய விவிக்த மார்க்கைகி அபியர்ச்சதாம் காமதுகாங்கிரி பத்மம். பெருமாளுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி, காமதுக் நாம என்ன விரும்புறோமோ, நாம என்ன கேட்கிறோமோ, கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியது பெருமாளுடைய திருவடி. அதை விட்டுட்டு நாம எங்கெங்கயோ போய் கேட்கிறோம், யார் யாரையோ போய் கேட்கிறோம், பணமே வேணாம், பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டா போறோம், அவர் நமக்கு எல்லாம் கொடுக்கு. அதை தெரிஞ்சுட்டுதான் பிரம்மா இப்ப பெருமாளை தியானம் பண்றேன், அவருக்கு சேவை சாய்க்கிறேன். எப்படி முகேன லோகாஸ்திஹர ஸ்மிதேன முகேன, அப்படியே பார்க்கணும், ஒரு புன்சிரிப்போட பெருமாள் சேவை சாய்க்கிறேராம். இன்னைய தினத்துல அக்ஷய திருத்திய அமுசன் சொன்னது இல்ல, பார்த்து போனா திருக்குடந்த இல்ல, பெரிய தருவு இல்ல, 12 கருட சபையோட பெருமாள் எழுந்துருடுவேன். அதுல சாந்தபாணியும் சக்கரபாணியும் கம்பீரமா எழுந்துள்ளுவே, தங்க விமானம் தங்க கருட வாகனத்துல பெருமாள் எழுந்துள்ளுவே, ரொம்ப ஆச்சரியமான சேவை. அந்த அமுதனை சேவிச்சோம்னாக்கா சகல பாபமும் போயிடும். அதுதான் சுபாசிரியம் ஆச்சே, அந்த சுபத்தை கொடுக்கக்கூடியது, பாபத்தை போக்கக்கூடியது, எப்பவுமே நமக்கு கண் முன்னையே நிக்கக்கூடியது அந்த அமுதனுடைய சேவை. அப்படியே ஒரு புன்சிரிப்போட ஒரு சேவை. அந்த சேவை சேவிச்சோம்னா சரி, முகேன லோகார்த்திஹர ஸ்மிருதேன, இந்த சிரிப்போட கூட அந்த திருமுக மண்டலத்தை சேவிச்சோம்னாக்க நம்மளாம் எத்தனையோ துக்கத்தரும், அதாவது எத்தனையோ கஷ்டம், மனுஷனா இருக்கிறவாளுக்கு கஷ்டம்ன்றது இல்லாததே கிடையாது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரகாரமான கஷ்டம் இருக்குதான் இருந்துட்டு இருக்கோம். அந்த புன்சிரிப்பு தவழ்கின்ற அந்த திருமுக மண்டலத்தை சேவிச்ச உத்தர க்ஷணத்துல நம்மளுடைய கஷ்டம் மொத்தம் அப்படியே அந்த சூரியனை கண்ட பனி போல மொத்தம் போயிடுறதான். பரிஸ்புர குண்டல மண்டிதேன சோணாயுதேன ஆதர பிம்ப பாசா பிரத்யர்கயந்தம், அப்படியே அந்த திரு ஆதாரங்கள்லாம் அப்படியே செக்கசவேல்னு இருந்துட்டு இருக்கான். அது அமுதன் சேவிக்கிட்டேதான் தெரியும். அது அந்த சேவையே அந்த உதடும் நாசிக்கையும் அந்த திருக்கண்களும் பிரத்யங்க சூட்சம் சுஷமா சுபகம் வப்புத்தேன்னு தேவநாயகன் தேவநாதன சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணேர்னா கூட அது எல்லாமே அமுதன் விஷயத்துல அப்படியே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆச்சரியமான சேவை அமுதன் நம்ம கண் முன்ன நிக்கிறேதான். அவரை வந்து
இங்க இங்க அவர் தான் நினைக்கிறோம் அப்படி பாகவதத்துல சொல்லச்சே இதை இங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அந்த பரிஸ்புர குண்டல மண்டிதேன அதரபிம்ப பாசா பிரத்யர்கயந்தம் சுனதேன சுப்ருவா அந்த பெருமாளுடைய நாசம் அந்த சுப்ரு அந்த புருவங்கள் எல்லாமே ஆச்சரியம் அது அவர் சாத்தின் இருக்கிற வஸ்திரம் அதுவும் அமுதனுக்குன்னே ஒரு தனி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திவிதேசத்துல ஒவ்வொரு மாதிரி பெருமாளுக்கு வஸ்திரம் சமர்ப்பிப்பா அமுதனுக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறதுன்றது அது ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஒரு பக்கத்துல இப்படி நீள தொங்க விட்டுட்டு அது பஞ்சாயுதத்தோட பஞ்சாயுதங்களை சாத்திண்டு பெருமாள் அமுதன் சேவசாய்க்கிறதுக்கு அற்புதமா இருந்துட்டு இருக்கும் ஸ்வலங்கிருதம் மேகலையா நிதம் பேஹாரேண சானந்த தனேன வத்ஸ ஸ்ரீவத்ஸ வட்ச ஸ்தல வல்லபேன என்ன என்னென்னலாம் அப்படியே மகர்ஷி கொண்டு வந்து விடுறேர் அந்த பெருமாளை அவர் எப்படி மகர்கள் வந்து பிரம்மா எப்படி சேவிச்சேர்ன்றது வேற விஷயம் அவருக்கு தியானத்துல விஷயமானேர் பெருமாள்ன்றது வேற விஷயம் அவர் எப்படி தியானத்துல விஷயமானேர்ன்றத மகர்ஷி நமக்கு சொல்றேர் பாருங்கோ அதுதான் இங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆச்சரியமான ஒரு பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறான் ஹாரம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறான் ஸ்ரீவத்ஸம் ஸ்ரீகௌஸ்துபம் இப்படி பெருமாள் நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தின் இருக்கேறான் கையில கையூரத்தை சாத்தின் இருக்கேர் மணி பிரவேக பரியஸ்த தோட்டம்ப சஹசிரசாக்கம் இப்படி ஒரு பெருமாளே பார்த்தோம்னாக்க ஒரு ஊர்த மூலமாக சாக்கம்னு ஊர்த மூலமாக பெரும் உபனிஷத்து சொல்லச்சே வேர் மேல இருக்கிற ஒரு மரமாக உபனிஷத்து பெருமாளை ரூபணம் பண்றது அந்த மாதிரி பெருமாள் சேவை சாய்க்கிற அப்படிப்பட்ட சேவைய சேவிச்சு உன்னே கிரீட்ட சாகஸ்திர ஹிரண்ய சிருங்க மாவித்பவத் கௌஸ்துப ரத்ன கர்ப்பம் நிவீத மாம்னாய மதுவிரத ஸ்ரீயா ஸ்வகீர்த்தி மையா வனமாலயா ஹரிம் பெருமாளுக்கே ஏற்பட்டது வனமாலை கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் இதெல்லாம் அவருக்கே ஏற்பட்ட எல்லா லட்சணங்களோடையும் பெருமாள் சேவசாச்சேரா பிரம்மாவுக்கு இப்படிப்பட்ட சேவை ஒருத்தருக்கு வந்துடுத்துன்னா அதை பத்தி பேசாத யாரானா இருப்போமா இன்னைக்கு நாமெல்லாம் ஏதோ தௌர்பாகியத்தினால வேற எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்கோம் நம்மள யாரானா ஒத்த அந்த திருக்குடந்தையில போய் அமுதனை அக்ஷய திருப்தியில இந்த 12 பெருமாளோட கூட அதுல மத்தியமணி நாயகமா பெருமாள் எழுந்தருள் இருப்பேன் அங்க வாடினேன் வாடி ஆரம்பிப்பா அந்த பெரிய இதுல வரைச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த திவ்ய பிரபந்தத்தோட கூட அந்த அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுமானாக்கா இதை பத்தி பேசாத யாரானா இருப்பாளா அப்படி சேவிக்கிற பாக்கியம் இருக்கிறவா கணக்கு இருந்தாள்னாக்கா இருக்கவே மாட்டா அந்த மாதிரி வரச்சே இந்த இடத்துல பிரம்மா சேவிக்கிறேன் இப்பேற்பட்ட பெருமாளை சேவிக்கிறேன் சேவிச்ச உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுடுறேன் அடுத்தது முழுக்க பிரம்ம ஸ்துதி தான் பிரம்மா பெருமாளை பண்ற ஸ்தோத்திரம் அந்த பிரம்ம ஸ்துதத்துல வரச்சே பிரம்மா சொல்றார் ஜ்ஞாதோசி மேத்ய சுசிராம் நனு தேகபாஜாம் ந ஜ்ஞாயதே பகவதோ கதிரித்யவத்யம் நான்யத்வதத்தி பகவன் நபிதன்ன சுத்தம் மாயா குணம் வியதிகரத்வ முருர் விபாசி ஐயோ ஜனங்கள்லாம் என்னென்னமோ நினைச்சுட்டு இருக்குதுகள் ஆனா இப்போ தானும் சொல்ற பிரம்மாவும் தன்னும் சொல்லுகிறேன் இப்பதான் நான் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் நீ சகல வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்க எல்லா வஸ்துக்களும் உமக்கு சரீரமாக திகழ்கின்றன ஆகையால நீ இல்லாத வஸ்து ஒண்ணுமே இல்லை நான்யத்வதத்தி பகவன் நபிதன்ன சுத்தம் மாயாகுணம் வெதிகரத்துவம் ஒருர்விபாசி யாரானா நீ இல்லாததாக ஒருத்தர் ஒரு வஸ்துவை நினைச்சாள்னாக்க அவளுடைய எண்ணம் அசுத்தமான எண்ணம் சுத்தமான எண்ணம் இல்லாது ஆகையால நீதான் எல்லாமா இருந்துட்டு இருக்கேன்றது இப்ப நான் தெரிஞ்சுட்டேன் தானே உன்னை நான் எப்படி எப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுன்றது
என்னென்ன விசேஷம் இருக்குன்றத சொல்லி சொல்ற ரூபம் எது தத் அவபூத ரசோதயஸ்ய சஸ்வன் நிவிருத்த தமசா சதனுக்கிரகாய ஆதௌ கிரகீதம் அவதார சதைக பீஜம் என் ஆபிபத்ம பவனாது அகம் ஆவிராசம். பெருமாள் லோகத்துல இருக்கிறவாளெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக நூற்றுக்கணக்கான அவதாரங்களை எடுக்கிறேன். அத்தனை அவதாரங்களுக்கும் மூலமாக இருக்கிறது என்னதுன்னாக்க, உம்முடைய நாபி பத்மத்திலிருந்து நாம் பிறந்தன, நான் என்ன அவதரிக்க பண்ணி ஒரு நிலையில நீர் சேவதா சேர, அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். என் நாபி பத்ம பவனாது அகம் ஆவிராசம். இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் நான்? ஏது த்வதீய தரணாம்புஜ கோஷகந்தம் ஜிக்ரந்தி கர்ண விவரைகி ஸ்ருதிவாதனீதம் பக்த்யா கிரஹீத சரணாஹ பரயாச்ச தேஷாம் நாபைஷி நாத ஹ்ருதயாம்புரஹா ஸ்வபும்சாம். பெருமாள் சில பேரை விட்டு போவே மாட்டேறான், சில பேராத்துக்கு சில பேருடைய இடத்துக்கு வரவே மாட்டேன், சில பேரை விட்டு போகவே மாட்டேன். இதுதான் பெருமாள் இடத்துல ரெண்டும் ரெண்டு எண்டு. யாரெல்லாம் ஆசிரித்தாள பாகவதர்களை தூஷிக்கிறாளோ பாகவதர்களை வெறுக்கிறாளோ அவ கிட்ட பெருமாள் போகவே மாட்டேன். அப்ப யார் பிடிச்சு தள்ளா கூட சில பேரை விட்டு பெருமாள் போக மாட்டாராம். ஏதுப்பதிய சரணாம்புஜ கோஷகந்தம் ஜிக்ரந்தி, யாரெல்லாம் உம்முடைய திருவடி தாமரர்களுடைய வாசனைய நுகர்கிறார்களோ கர்ண விவரைஹி ஸ்ருதிவாதனீதம், தன் காதுனால அந்த எம்பெருமானுடைய ஒரு குணங்களை கேட்டு அதனால சந்தோஷப்படுறவர்களாக இருந்திருக்காளோ, பக்தியா கிரகீத சரணா பரையா அச்சதேஷாம், பரையா பக்தியா உத்கிருஷ்டமான பக்தியோடு கூட பெருமாளுடைய திருவடியையே தானம் பண்ணிட்டு அந்த பெருமாளுடைய திருவடியே நினைச்சின்றவாளா இருந்திருக்காளோ, அவளை விட்டு நான் பைஷி நாச ஹிருதயாம்புருகாது ஸ்வபும்சாம், அவளுடைய ஹிருதயத்துல இருக்கிற ஒரு தாமர புஷ்பம் இருக்க, அந்த இடத்த அந்த தாமர புஷ்பம் ஹிருதயமாகிற ஒரு தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்தையே தன்னுடைய நிரந்தரமான வாசஸ்தானமாக வச்சுண்டு பெருமாள் அவளை விட்டு எப்பவுமே போவே மாட்டேறான். இதுதான் விசேஷம். தாவத் பயம் திரவிண கேக சுகிருன் நிமித்தம் லோகஸ்பிருகா பரிபவா விபுலச்ச லோபா தாவன் மமே அசதவக்கிரக ஆத்தி மூலம் யாவன்னதேங்கிரி மபயம் பிரவரணீத லோகாம். நமக்கெல்லாம் பயம் இருந்துட்டு இருக்கு, ஐயோ நமக்கு என்னாகுமோ, நம்ம குழந்தைக்கு என்னாகுமோ, நமக்கு சேர்ந்த வாளுக்கு என்னாகுமோ, இப்படி எல்லாம் நித்திய நித்தியம் நாம பயப்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் பயப்பட்டு இருக்கும். இந்த பயம் எல்லாம் எது வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றோம். நம்ம சொத்து என்னாகுமோ, இப்படி எல்லாம் நம்ம பல விஷயங்களுக்கு நாம பயப்பட்டு இருக்கோம். எது வரைக்கும்னாக்க, எல்லா பயத்தையும் போக்கடிக்கிற பெருமாளுடைய திருவடிகளை நாம மனசால நினைக்காத வரைக்கும் தான் மீதி பயம்லாம் இருந்துட்டு இருக்குமா? பெருமாளுடைய திருவடிகளை நாம மனசால அப்படியே உன் மனசோட கூட நாம கணக்கு நாம நினைச்சு அந்த பக்தியோட நாம கணக்கு இருந்தோமானாக்க நமக்கு எந்த பயமும் இருக்காதுன்னு சொல்லி சொல்ற. இதுல நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் சித்தியும் ஏற்படுறதுன்னு அர்த்தம். ஸ்வம் பாவயோக பரிபாவித ஹ்ருத்சரோஜ ஆசே ஸ்ருதேட்சித பதா நனு நாத பும்சாம் யத்யத்தியாய தாத உருகாய விபாவயந்தி தத்தத்வபு பிரணயசே சதனுக்கிரகாய. பெருமாள் என்ன பண்றேன்னா, பெருமாள் எப்படி இருப்பேன்னு நாம எப்படி எப்படிலாம் நாம மனசுல நினைச்சுக்கிறோமோ அப்படி எப்படிலாம் சேவை பார்க்கிறேன். நாம அமுதனா நினைச்சிருந்து அமுதனா இருக்கேன்னு சொன்னா அமுதனா இருக்க போறேன், ரங்கநாதனா இருக்கேன்னா ரங்கநாதனா இருக்க போறேன்,
இப்படி நம்ம மனசுக்கு எப்படி இருக்கோ அப்படி சேவை சாய்க்கிறேராம் தேவதைகள் எல்லாம் சேவை பண்றா பும்சாமதோ விவித கர்மபிஹி ஸ்வாராப்ஜைஹி அத்வராப்ஜைஹி தானேன சோக்ர தபசா விரதச்சரியாச்ச ஆராதனம் பகவத தவ சத்கிரியார்த்தஹ தர்மஹ அர்ப்பிதஹ கர்ஹிசின் மிரியதே நயத்ர லோகத்துல பாருங்க நாம பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் பகவதர்ப்பணமாக நாம கணக்கு பண்ணமானா அவளுக்கு எந்த ஒரு சமயத்திலையும் எந்த கஷ்டமும் வரப்போகுது நாம பண்ற யாகம் தானம் ஹோமம் எல்லாமே பகவத் ஆராதன ரூபமாக நாம பண்ணணும் அப்படி யார் பண்றானோ அவளுக்கு எந்த ஒரு சமயத்திலையும் என்ன சிரமமும் ஏற்படாது இது மாத்திரமா யோவா அகஞ்ச கிரிசச்ச விபு ஸ்வயஞ்ச சித்யுத்பவ பிரளய ஹேதவ ஆத்மமூலம் யாரு அந்த பெருமாள் தான் எனக்கும் என்னுடைய சிருஷ்டிக்கு என்னுடைய ஸ்திதிக்கு பிரளயத்து லயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்க எனக்கு மாத்திரமில்ல சிவனுக்கு லோகத்துல இருக்கிற சிவன் இந்திரன் அப்படின்னா என்னத்துக்கு சொல்றது லோகத்துல எத்தனை எத்தனை வஸ்துக்கள் நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ அத்தனைக்கும் அவர் தான் சிருஷ்டி ஸ்திதிகளுக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கிறவ அப்பேற்பட்ட எம்பருமான அவர் தியான அவர் பாட்டுக்கு வந்துடுறது அந்த ஸ்துதின்னு வந்துடுத்துன்னா பகவத் ஸ்துதின்னு வந்துடுத்துன்னா அது நிரர்கலமா போயிட்டே இருக்கும் இது வந்து நிறுத்தவே முடியாது அவரால அப்படி அவர் தியானம் சொல்லிட்டே போறேன் ோக்கோபகரணுகிரேண தஸ்மை நம தே உதரஸ்தவாய யோக நிதிரா வாசனா விகசன் நளினேக்ஷனாய உம்முடைய நாபிகமலத்திலிருந்து நான் தோன்றினேன் நானே லோகத்தை சிருஷ்டி பண்றதுக்காக உம்மால படைக்கப்பட்டவராக இருந்திருக்க ஆகையால நீர் தான் வந்து உம்மை நான் ஸ்தோத்திரம் பண்றது என்னுடைய ஒரு கர்த்தவியம் புருஷார்த்தம் எனக்காக நீர் சேவை சாய்க்கிறேன் என்ன அற்புதமான சேவை சாய்க்கிறேன் ஏஷ பிரசன்ன வதனஹா ரமையா ஆத்மசக்தியா எத்யத் கரிஷ்யதின் நீர் மாத்திரம் பிரம்ம சேவை சாய்க்கல அப்படியே புன்சிறுப்பு முகத்தோட கூட பெரிய பிராட்டியோட மகாலட்சுமியோட கூட சேர்ந்து எனக்கு சேவை சாய்க்கிறேன் எத்யத் கிரிஷ்யதி கிரஹீத குணாவதாரஹ தஸ்மின் ஸ்வவிக்ரமமிதம் ஸ்ருஜதோபி சேதஹ இஞ்சீத கர்ம சகலஞ்ச யதா விஜக்யாம் நான் உம்மிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன் நானு நேர் எத்தனை எத்தனை அவதாரங்கள்லாம் பெருமாள் ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்நேஷு சாவதாரேஷு விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினின்னு விஷ்ணு புராணத்துல சொல்ற பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணேர்னா பிராட்டி சீதையாக அவதாரம் பண்றா பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணேர்னா பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்ணா இப்படி எல்லா அவதாரங்கள்லையும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக மகாலட்சுமி இருந்துருக்கா இப்படி பெருமாளும் மகாலட்சுமியாக அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் பண்ற அனுகிரகங்கள் மொத்தம் எனக்கு உங்களுடைய அவதார விசேஷங்களுடைய ஒரு விசேஷம் மொத்தம் அவதாரங்களுடைய விசேஷங்கள் மொத்தம் எனக்கு அப்படியே பிரதிபையில என்னுடைய மனசுல தோணும்படியாக நீர் பண்ணணும் உம்முடைய திவ்யமங்கள விக்கிரகம் இப்ப சேவை சாய்க்கிற மாதிரி எப்பவுமே என் மனசுல நினைச்சு இருக்கணும் என்றெல்லாம் பிரார்த்தனை பண்றே பிரம்மா அப்போ மைத்ரேய சொல்றே ஸ்வசம்பவம் நிஷாமியைவம் தபோ வித்யா சமாதிபிஹி யாவன் மனோவச்ச ஸ்துத்வா விரராம சகின்னவது எல்லாம் பண்ணிட்டு சரி ஒரு லெவல்ல பிரம்மா நிறுத்திண்டேரா என்ன நமக்கு இப்ப சேவை சாய்க்கிற மாதிரி எப்பவுமே சேவை சாய்ச்சின்ற பேரா என்ன பண்ணுவே தெரியலையே எவ்வளவு அதாபிப்ரேத மாலட்சிய பிரம்மணோ மதுசூதனஹா விஷண்ண சேத்திய அல்பவியதிகராம்பதான் பிரம்மாவுனுடைய எண்ணத்தை பெருமாள் புரிஞ்சுண்டு பிரம்மா பிரம்மாவை பார்த்து பெருமாள் சொல்றேரா மாவேத கர்ப்பகாஸ்கந்திரியும் சர்க்க உத்ஜத மாவக நீர் இனிமே விசாரப்படாத
நீர் வந்து இந்த விஷாதத்தினால அவளுக்கு துக்கம் வருது, துக்கம் வந்ததுன்னா துக்கத்தினுடைய வசமாயிடும், அதை நீ அடையாத, சர்க்கம் உமக்கு சிருஷ்டி பண்ணணும்னு தானே உமா நியமிச்சிருக்கேன், அது எல்லாம் என்ன மனசுல நினைச்சுட்டேனா போறோம், அதனாலயே நீர் எல்லாம் உமக்கு என்ன காரியம் சொல்லியிருக்கோமோ அந்த காரியம் மொத்தத்தையும் நீர் பண்ண போறே. பிரீதோகம் அஸ்மி பத்ரந்தே லோகானாம் விதேச்சதா எதஸ்தௌஷீர் குணமயம் நிர்குணம் மானுவர்ணயன். நீர் பண்ண ஸ்தோத்திரத்தினால நான் ரொம்ப ரொம்ப பிரீத்தியை அடைஞ்சேன், ஆகையால நீர் விசாரமே பட வேண்டாம். பூர்த்தேன தபசா யஜ்னைஹி தானைஹி யோகைஹி சமாதினா ராத்தம் நிஸ்ரேயசம் பும்சாம் மத்வீதிஹி சத்வவின்மதம். என்னிடத்துல பக்தி பண்ணாக்க அதுவே எத்தனையோ யாகம் யஜ்ஞங்கள்லாம் பண்ணினதுக்கு சமானமாக இருக்கும், ஆகையால நீர் விசாரமே படாதையும், உமக்கு நீர் பிரஜா சிருஷ்டி பண்றது எல்லாத்தையும் நானே உமக்கு எப்படி பண்ணணும்ன்றத நான் தெரிவிக்கிறேன், அந்த ஞானம் உமக்கு ஏற்படுத்துறேன், நானு என் உம் மூலமாக நான் தான் பண்றேன்றத நீர் தெரிஞ்சுட்டு பண்ணிடுறா போறோம் என்று பெருமாள் அதுக்கு பிரம்மஸ்துதிக்கு பெருமாள் சமாதானம் சொல்றேன். பிரம்மாவுக்கும் அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இந்த நல்ல நாள்ல பிரம்மா பண்ற ஸ்துதி மூலமாக எம்பெருமான நாம இன்னைக்கு மகர்ஷியினுடைய வாக்கியங்களால சப்தங்களால நாம அனுபவிச்சோம். பிரம்மாவுக்கு மகர்ஷி பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கா மாதிரி நமக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் எப்பவும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.